Hi students, welcome to this video. Today we are going to discuss the new poem Chivi from your Honeycomb book. Okay, the new poem Chivi written by the poet Michael Rosen. Okay, Michael Rosen is the author of the poem Chivi. Before we get into the text, exact text, let us understand something about the title Chivi. What is all about Chivi? Okay, see the note given in your textbook. Note: to chivi is to nag, to continuously urge someone to do something, often in an annoying way, according to the dictionary. If you go through your dictionary, you can find the word chivi. The meaning of the word chivi will be nag, and exploring, when you explore the meaning nag, you will get that real understanding of that word. Okay, to continuously urge someone to do something, often in an annoying way, which is continuously urging. Continuously giving some instruction, keep on giving instruction to do something to someone or not to do something. Continuous or instruction கொடுத்துட்டே இருக்குறது அவங்களுக்கு பிடிக்காத மாதிரி annoying way, அதாவது ஒரு ஒரு நல்ல என்ஜாய் பண்ற மாதிரி இல்லாம ஒரு annoying way continuous கொடுத்துட்டே இருக்கு, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருக்கு, இதை பண்ணு அதை பண்ணாத அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு ஒரு 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 அநாயகமா இருக்கும் இல்லையா. அதுதான் மீனிங் நாக் அப்படிங்கிறது. சிவி அப்படிங்கிறது ஒரு கண்டினியூஸா டிஸ்டர்ப் பண்றது, தொந்தரவு பண்றது, அல்லது ஒரு நச்சரிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா இருக்கிறது. இதுதான் எக்ஸாக்ட் வேர்ட், எக்ஸாக்ட் மீனிங் ஆஃப் த வேர்ட் சிவி. ஆஸ்க் யுவர் செல்ஃப் ஆஸ் வெல் ஆஸ் யுவர் பார்ட்னர், டு லைக் to be always told what to do or not to do. Just to discuss with your partner, which means maybe it might be your friends, okay, or your neighbor. Just to ask a question, do you like to be always told what to do or not to do? இப்போ உங்களுக்கு வந்து இதை பண்ணு அதை பண்ணாதேன்னு ஒருத்தர் சொல்லிக்கிட்டே இருந்தால் எப்படி இருக்கும்? ஓகேவா, வில் என்ஜாய் இட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நோ ஒன் வில் பி என்ஜாயிங் தட் ரியலி. ஓகே, அஃப்கோர்ஸ் nobody will be enjoying someone keep on giving instruction to do something. இப்ப நீங்க உங்க friend கிட்ட கேட்டாலும் இதே தான் சொல்வாங்க. என்ன சொல்வாங்கன்னா, இல்ல எனக்கு பிடிக்காது, எனக்கு கண்டினியூஸா யாராவது வந்து எனக்கு இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொன்னா பிடிக்காது. வீட்லயே இருப்பாங்க, எல்டர்ஸ் இருப்பாங்க, grown ups னு சொல்றோம் இல்லையா, grown ups elders இருப்பாங்களே, அவங்க சொல்லுவாங்க இதை பண்ணு அதை பண்ணாத, டிவி பார்த்துட்டு இருந்தோம்னா டிவி பார்க்காதம்பாங்க, பேசாம இருந்தோம்னா ஏன் பேசாம இருக்கம்பாங்க, ஏன் பேசுனீங்கன்னா ஏன் அப்படி பேசுறீங்கன்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து சிவின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, நாக் பண்றது. ஓகே, டு யூ லைக் டு பி ஆல்வேஸ் டோல்டு வாட் டு டூ ஆர் நாட் டு டூ, இது மாதிரி பண்ணுங்கன்னு சொல்றது, இது மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்றது, கண்டினியூஸா இப்படி சொல்லிட்டே இருக்கும்போது உங்களுக்கே வந்து ஒரு ஒரு இரிட்டேட்டடா இருக்கும், ஒரு இரிட்டேட்டிங்கா இருக்கும். ஓ, அதுதான் வந்து அநாயின்னு சொல்றாங்க. ஆஸ்க் யுவர் செல்ஃப் அஸ் வெல் அஸ் யுவர் பார்ட்னர், do you like to be always told what to do or not to do? See, do grown ups do this in your experience? கேக்குறாங்க உங்ககிட்ட ஒரு question, என்னன்னா இந்த மாதிரி elders இருக்காங்க இல்லையா, நம்ம வீட்டுல கூட இருப்பாங்களா elders, அவங்க இந்த மாதிரி பண்றத do grown ups do this, இந்த மாதிரி பண்றாங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இன் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ், உங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல இதெல்லாம் பார்த்திருக்கீங்களா அப்படிங்கிறது தான் ஒரு question. ஒரு இந்த ஆப்தர் இருக்கார் இல்லையா, மைக்கேல் ரோசன், அவருக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி நடந்துச்சு, அதை பத்தி சொல்லியிருக்காங்க பாருங்க இந்த பாக்ஸ்ல. ஜஸ்ட் லிசன் திஸ். When Michael was 5 years old, his mother took him to a nearby school for admission. இப்ப இவரு ஆத்தர் இருக்கார் இல்லையா மைக்கேல் ரோசன், இவங்க அம்மா வந்து இவர் 5 வயசு இருக்கும் போது ஒரு ஒரு ஸ்கூலுக்கு வந்து அட்மிஷனுக்காக கூட்டிட்டு போயிருக்காங்க. அங்க த டீச்சர் ஆஸ்க்டு, What does your mother call you at home? What does your mother call at home? உங்களை வந்து உங்க அம்மா வீட்டில் எப்படி கூப்பிடுவாங்கன்னு சொல்லி கேட்டுக்கிறதுக்கு மைக்கேல் சொல்றாரு, Don't came to the confident reply. ஏன்னா அவன் சின்ன வயசுல எதை பண்ணாலும் ஏ டோன்ட் டூ தட், ஏ டோன்ட் டூ திஸ் அந்த மாதிரி சொல்லும் போது, ஸோ எதுக்கு எடுத்தாலும்
அடிக்கடி சோ ஃப்ரீக்வென்ட்லி த வேர்ட் யூஸ்ட் பை ஹிஸ் மதர் இஸ் டோன்ட். ஸோ அது மாதிரி டோன்ட் டோன்ட் டோன்ட்னு பண்ணும்போது அவங்களுக்கு எல்லாமே வந்து அவங்களால எதுவுமே வந்து அவங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட் எதுவுமே பண்ண முடியாமல் போகுது இல்லையா. ஸோ அதுதான் அவங்க டீச்சர் கேட்கும்போது அவருக்கு இம்மிடியட் ஆன்சர் ஹி கேவ் வாஸ் டோன்ட். என்ன குவஸ்டின் அப்படி கேட்டாங்கன்னா, வாட் டஸ் யுவர் மதர் கால் யூ அட் ஹோம், என்ன உங்கள் அம்மா வந்து உங்களை வீட்டில் எப்படி கூப்பிடுவாங்கன்னு சொல்லி கேட்கும்போது மைக்கேல் சொல்றாரு டோன்ட் கேம் த கான்ஃபிடென்ட் ரிப்ளை. ஓகே, ஸோ ரீட் த போயம் நவ். கிரோன் அப்ஸ் சே திங்ஸ் லைக், கிரோன் அப்ஸ் சே திங்ஸ் லைக், அதாவது எல்டர்ஸ் வீட்டில் இருப்பாங்களா அவங்களாம் வந்து என்னென்ன விஷயங்கள் சொல்லுவாங்க அப்படிங்கிறத வந்து இப்போ லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காரு இந்த போயம் மூலமா. யாரு? மைக்கேல் ரோசன். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஸ்பீக் அப், டோன்ட் டாக் வித் யுவர் மவுத் ஃபுல், டோன்ட் ஸ்டேர், டோன்ட் பாயிண்ட், டோன்ட் பிக் யுவர் நோஸ். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா. என்ன சொல்றாங்க பாருங்க, க்ரோன் அப்ஸ் சே திங்ஸ் லைக், ஸ்பீக் அப் அப்படின்னா சத்தமாக பேசு, நல்லா பேசு அப்படின்னு சொல்கிறது. ஓகே, க்ரோன் அப்ஸுங்கிறது வந்து எல்டர் பீப்புளாக தான் சொல்லுவாங்க, க்ரோன் அப் எல்டர்லி பீப்புள் அவங்க தான் வந்து க்ரோன் அப்ஸ்னு சொல்லுவோம். அவங்க என்னென்ன விஷயங்கள் சொல்கிறாங்கிறது லிஸ்டட் அவுட் பை த போயட். ஸ்பீக் அப், டோன்ட் டாக் வித் யுவர் மவுத் ஃபுல் அப்படின்னா லவுட்லி, டோன்ட் டாக் வித் யுவர் மவுத் ஃபுல்னா ரொம்ப சத்தம் போட்டு பேசாதேன்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்கள், பேசாமல் இருந்தோம்னா ஸ்பீக் அப் பேச சொல்லுவாங்க, டோன்ட் டாக் வித் யுவர் மவுத் ஃபுல் அப்படின்னு சொல்லுவாங்க, டோன்ட் ஸ்டேர், என்ன பார்க்குற, டோன்ட் ஸ்டேர், டான்ஸ் ஸ்டேர் மீன்ஸ் லுக் லாங் இன்டென்ட், ஒரு இன்டென்ட் லுக் பார்க்குறதுனா சி அப்படிங்கிறது தான் மீனிங். டோன்ட் ஸ்டேர் அப்படின்னா என்ன பார்க்குற, டோன்ட் ஸ்டேர் அப்படின்னா பார்க்காது அப்படின்னு சொல்றது. டோன்ட் பாயிண்ட், ஓகே, டோன்ட் பாயிண்ட், பாயிண்ட் அவுட் பண்ணாத அப்படின்னு சொல்றது. டோன்ட் பிக் யுவர் நோஸ், அதாவது நோஸில் வந்து கை வச்சு பிக் பண்ணுறாங்களே அது மாதிரி நோஸ், டோன்ட் பிக் யுவர் நோஸ், இதெல்லாம் டோன்ட் டோன்ட் டோன்ட்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஸ்டான்ஸ் பார்த்தீங்கன்னா, சிட் அப், சே ப்ளீஸ், லெஸ் நாய்ஸ், ஷட் த டோர் பிஹைண்ட் யூ, டோன்ட் ட்ராக் யுவர் ஃபீட், ஹாவ்ன்ட் யூ காட் ஹேங்கி, டேக் யுவர் ஹேண்ட்ஸ் அவுட் ஆஃப் யுவர் பாக்கெட்ஸ். சி, அப்புறம் இன்னும் கண்டினியூஸா ஆத்தர் சொல்றாரு, என்ன சொல்றாரு பாருங்க, சிட் அப் அப்படின்னா சிட் ஸ்ட்ரைட், ஒழுங்கா உட்காரு, சிட் ஸ்ட்ரைட், நல்லா உட்காரு அப்படின்னு சொல்றது. சே ப்ளீஸ், நீங்க எதுவும் பேசாம இருந்தீங்கன்னா ஏதாவது பேசு, சே ஏதாவது சொல்லு, சே ப்ளீஸ் சொல்லுவாங்க. நீங்க சத்தம் போட்டு பேசுனீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, லெஸ் நாய்ஸ், மெதுவா பேசு அப்படிங்க. ஷட் த டோர் பிஹைண்ட் யூ, உனக்கு பின்னாடி இருக்க கதவை வந்து மூடுங்க அப்படின்னு சொல்லி, ஷட் த டோர் பிஹைண்ட் யூ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, டோன்ட் ட்ராக் யுவர் ஃபீட், ஓகே, கால் தேய்ச்சி தேய்ச்சி இருக்கும்ல, டோன்ட் ட்ராக் யுவர் ஃபீட், அது மாதிரி சின்ன குழந்தைங்க யாராவது பண்ணாங்கன்னா, ஏ டோன்ட் ட்ராக் யுவர் ஃபீட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹேவ்ன்ட் யூ காட் ஹேங்கி, சப்போஸ் ஹேங்கி அப்படின்னா என்ன மீனிங்னா ஹேண்ட்கர்ச்சீஃப், அதான் சொல்லுவாங்க. ஓகே, சப்போஸ் நம்ம ஏதாவது ஒரு ஸ்னீசிங் இந்த மாதிரி வரும்போது பார்த்தீங்கன்னா கர்ச்சீஃப் இல்லையா அப்படின்னு கேட்கறது, ஹேவ்ன்ட் யூ காட் ஹேங்கி அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. டேக் யுவர் ஹேண்ட்ஸ் அவுட் ஆஃப் யுவர் பாக்கெட்ஸ், பாக்கெட் வந்து கையெடு. ஓகே, இதெல்லாம் வந்து டோன்ட் டோன்ட்டுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சப்போஸ் நம்ம பண்ணோம்னா பண்ண வேணாம்னு சொல்லுவாங்க, பண்ணாமல் இருந்தோம்னா பண்ணுங்க ஏன் பண்ணலன்னு சொல்லி கேட்பாங்க. இதுமாரி தான் வந்து கண்டினியூஸாக நடந்துட்டு இருக்கும் by elder people. That is what exact meaning of the word chivi to nag. இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் தான் மைக்கேல் அவர் 5 இயர்ஸ் ஓல்டாக இருக்கும்போது நடந்துச்சு. அவங்க டீச்சர் கேட்டாங்க, என்ன கேட்டாங்கன்னா, வாட் டஸ் யுவர் மதர் கால் யூ அட் ஹோம்னு கேட்டாங்க. கேட்கும்போது இவர் இம்மிடியட் ஆன்சர் என்னவா இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, டோன்ட், ஏன்னா அவங்க எங்கள் அம்மா அடிக்கடி டோன்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு டோன்ட் அப்படிங்கிறத சொல்றாரு. கேம் த கான்ஃபிடன்ட் ரிப்ளை. லெட் அஸ் கண்டினியூ. Pull your socks up, stand up straight, okay, pull your socks up, pull your socks up, socks na theriyala your stockings adha straight na erect nikkiradha, stand up straight, say thank you, okay, indha mari edhavadhu porul vaangina thank you solunga appo solradhu. Don't interrupt, edho edaila varada, don't interrupt, no one thinks you are funny, no one thinks you are funny. Take your elbows off the table. இப்போ எல்போவில் சில பேர் கையை வச்சுட்டு பேசுவாங்க இல்லையா, சாரி டேபிளில் சில பேர், டேக் யுவர் எல்போஸ் ஆஃப் த டேபிள், டேபிளில் எல்போஸ் வச்சுட்டு பேசுவாங்க. அவங்ககிட்ட சொல்லுதுன்னா டேக் யுவர் எல்போஸ் ஆஃப் த டேபிள், டேபிளில் இருந்து உங்களை
கையை எடுங்க, எல்போஸ் எடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுது. Can't you make your own mind up about anything? Can't you make your own mind up about anything? இதுவும் கடைசியா மைக்கேல் ரோசன் சொல்றாரு. Can't you make your own mind? உங்க சொந்தமா எதுவுமே நீங்க செய்ய மாட்டீங்களா? ஓகே, உங்க மைண்ட் வந்து நீங்க சொந்தமா Can't you make your own mind up about anything? எல்லாத்துக்குமே டிக்டேட் பண்ணணுமா, நீங்களா எதுவுமே செய்ய மாட்டீங்களான்னு சொல்லி கேட்கணும் இல்லையா? அதுதான் Can't you make your own mind up about anything? This is what the poem is all about. The poem Chivi. Okay, here funny means interesting. So you are funny, you are interesting. Elbows na ungalukku theriyum, off na way. Inga parunga, off. No one think you are funny. Take your elbows off the table. Off abingiradhu take away. Table la kaiya vekkaninga appdinu solradhu. Make up your mind na decide. Make up you can't you decide by your own yourself. உங்களால் எதுவுமே செய்ய முடியாதா, ஒருத்தர் கண்டிப்பாக உங்களுக்கு கூட வந்து டிக்டேட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. Can't you make your own mind up about anything? Okay, let us read again. Grown-ups say things like speak up, don't talk with your mouth full, don't talk with your mouth full, don't stare, don't point, don't pick your nose, sit up, say please, less noise, shut the door behind you, don't drag your feet, haven't you got a hanky, take your hands out of your pockets, pull your socks up, stand up straight, say thank you, don't interrupt, no one thinks you are funny, take your elbows off the table. Can't you make your own mind up about anything? This is what the poem Chivi, okay, written by the poet Michael Rosen. In the next video, we will be studying working with the poem. Okay, thank you.